பழமக்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றின ஒரு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியிட்ருக்காங்க அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி பேஜில் ரிலீஸ் செய்யப்பட்டது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமை தான் அதிகப்படியான ஆட்கள் எழுதுவாங்க எல்லாருமே அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ அப்படின்றது தான் எல்லா கமெண்ட்ஸுமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் நாம் என்ன சொல்கிறோன்னாக்கா ஃபஸ்ட் எடுத்தோன்னே குரூப் டூ இல்லைனாக்கா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் தான் வரும் குரூப் ஃபோருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் எடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னால் இவங்க இன்னும் ஆனுவல் பிளானே ரிலீஸ் பண்ணல அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணிட்டாங்க ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி தெரியல இருந்தாலும் ப்ரீவியஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணப்போ குரூப் டூக்கு எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட்டாக இருக்குது குரூப் ஃபோருக்கு இன்னும் கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே தான் குரூப் ஃபோரோட கவுன்சிலிங் பற்றின அறிவிப்பு தான் வந்திருக்கு ஆல்ரெடி டூ ஃபேஸில் கவுன்சிலிங்லாம் வச்சுட்டாங்க ஜேஇ அண்ட் விஏஓ எக்ஸாம்க்குலாம் லாஸ்ட் மந்த்து தான் டைபிஸ்ட் எக்ஸாமுக்கும் ஃபேஸ் டூ வைக்கிறதுக்காக சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் இன்னும் ஃபேஸ் டூ கவுன்சிலிங் வைக்க வேண்டியது இருக்குது இன்னும் டெனோவுக்கும் பண்ண வேண்டியது இருக்குது இந்த நிலையில் இப்போ குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீனோட தேர்ட் ஃபேஸ் கலந்தாய்வு மூணு ஃபேஸாக தான் வைப்பாங்க தேர்ட் ஃபேஸ் கலந்தாய்வு ஜேஏக்கும் விஏஓ போஸ்ட்டுக்கும் வச்சுருக்காங்க அதை பற்றின ஒரு ரிலீஸ் தான் இப்போ பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கனாலே தெரியும் போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் வச்சுக்கிட்டே இருக்காங்க இதில் பார்த்திங்கனா இப்போ பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இன்றைக்கி தான் ஃபேஸ் த்ரீ கவுன்சிலிங்க்கான ஜேஏ ஃபேஸ் த்ரீ கவுன்சிலிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜேஏ மட்டும் இல்லை அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அதில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிடிஎஃப் தான் டவுன்லோட் ஆகும் அதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபீல்டு சர்வையர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது விஓ இந்த மூணு வகையான போஸ்ட்டுக்கான தேர்ட் ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நடக்க போகுது அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட் பாருங்கள் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது இதுலேருந்து ஒரு சிக்ஸ் டேஸில் நடக்க போகுது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு பேருக்கு நடக்க போறதா அவங்களோட நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கு இந்த நம்பர்ல இருக்கிறவங்க தான் சர்டிபிகேட்டை ஆல்ரெடி அப்லோட் பண்ணாங்க தமிழ்நாடு கேபிள் டிவி நடத்துற இ சேவா சென்டர்ஸ் மூலமா சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க எப்பவுமே அப்படிதான் ரூல் அந்த மாதிரி அப்லோட் பண்ணவங்களுக்கு இப்போ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது இந்த அறிவிப்புல இருந்து ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி அவங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்கிற ப்ராசஸ் அதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் வேகமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கமாக ஒவ்வொரு ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ மந்த்ஸ் ரொம்ப லேட்டாக தான் பண்ணுவாங்க இப்போ என்னென்னா ஷெட்ல்ஸ்னால் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓவராக ப்ரெஷர் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது ஏன்னா ஃபேஸ் டூ கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் இது வந்து ஃபேஸ் டூக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கலந்தாய்வு நடந்தது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் தான் நடந்தது அதே ஜேஏ ஃபேஸ் டூ கவுன்சிலிங் தான் அவங்களுக்கு உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி மறுபடியும் இப்போ ஃபேஸ் த்ரீக்கு வந்திருக்காங்க ஒன் மன்த்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது வழக்கமாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இவ்வளோ ஸ்பீடாக ப்ராசஸ் நடக்காது ஆல்ரெடி பேண்டமிக்னால் ரொம்ப எக்ஸாம்லாம் தள்ளி போயிடுச்சுன்றால இப்போ எல்லாத்தையுமே ஸ்பீடாக பண்ணுறாங்க அதனால் சீக்கிரமாகவே கொஞ்சம் ஷெடில் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம் அவங்க எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரியலே தவிர ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் வேகமாக தான் ஓடிட்டுருக்கு அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க நம்பி கொஞ்சம் ஸ்பீடாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாம் எந்நேரமும் வரலாம் ஆனால் வந்தாக்கா ஃபர்ஸ்ட்டு குரூப் டூ எக்ஸாம் தான் வரும் அப்படின்றதில் உறுதியாக சொல்லலாம் மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தினா அறிவிப்புகள் எதா வந்ததுனாக்கா நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம் அந்த அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரதுக்கு மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி பார்த்தினா ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து இன்னொரு அஃபிஷியலான நியூஸோட சந்திக்கிறேன் நன்றி